உண்மையிலேயே வந்து அவங்க நைட்டும் பகலும் பாராமல் நிறையா உழைக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தகராறு பண்ண ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது மிக தவறான ஒரு விஷயம். அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க, வண்டி ஓட்டாதீங்க, பஸ் ஏறி போங்க, இது பண்ணுங்க. அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வண்டியில் போகும்போது அவங்க பிடிக்க தான் செய்வாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய தலையாய கடமை. அதே மாதிரி எஸ்ஐ சார்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் மனசார சத்தியமாக எதுவுமே பண்ணேன், இந்த ஒரு டைம் வந்து நான் தவறு பண்ணிட்டேன், இனிமேல் நான் லைஃப்பில் தவறு பண்ண மாதிரி. எங்க பெரியப்பா சேர்த்து சேம் செவன்ல நீங்க யாரு கேக்குறீங்க? இல்ல இருந்தா பேஸ்புக்ல இதுல போடுங்க, இனிமே ஆம்பளை போடுங்க, பாத்துக்கிறேன். வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் மனசார சத்தியமா எதுவுமே பண்ணேன், இந்த ஒரு டைம் வந்து நான் தவறு பண்ணிட்டேன், இனிமேல் நான் லைஃப்ல தவறு பண்ணாம